கைரேக பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க. வாக்களிப்பு இரட்டை இலக்கு. கேக்கை வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி. நான் ஆட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார். நீ இது ஏதோ பிரதமருக்கான தேர்தல் நினச்சிக்கிட்டு இருக்க, புரோக்கர்களை தேர்வு செய்கிறதுக்கான தேர்தல். நீ வரிசையில் நின்று ஓட்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தேர்வு இல்லை மிஸ்டர், புரோக்கர்ஸ் தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்லை. இங்கே பாரு, ஒரு டீ போடுற, தேயிலை சக்கரை பால் இதெல்லாம் கலக்கிறதுல சுவை கூடுமா? இந்த ஃபில்டர் இருக்குல்ல ஃபில்டர், இந்த காஃபியை டீயை போட்டு வடிகட்டுற இந்த வடிகட்டியால் சுவை கூடிருச்சுன்னா எந்த வடிகட்டினா முட்டால் ஏற்பான்னு நீ வச்சு பார்த்துக்க. இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க புரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயிலில் வேண்டிகிட்டு வந்துச்சு, இல்லை எந்த வேளாங்கண்ணி கோயிலில் வேண்டுதல் யோசிச்சுப்பார். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு என் ஒப்பந்தம் கொடுத்தேன், எதுவுமே அரசுக்கிட்ட கிடையாது, கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, குடிநீர் விநியோகம் கிடையாது, சாலை கூடுதல் பராமரித்தல் கிடையாது, தொடர் வண்டி தனியார் கொடுத்தாச்சு, ஃப்ளைட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, துறைமுகம் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டை கொடுத்தாச்சு, என்ன தான் இலை ஒன்றை இருக்குது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு தேர்தல் அப்போ? இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு திமுக அரசு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 5000 ரூபாய்க்கு விளம்பரம். இதுதான் செய்தி அரசியல். அப்போ கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலுக்கு வரணும், அதான் அரசியல் மாற்றம். மாற்றுங்கிறோம் பாரதிய ஜனதா. ஆண்டாச்சு ஆண்டாச்சு, போட்டாச்சு போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு போட்டாச்சு, திமுக போட்டாச்சு போட்டாச்சு, ரெட்டாளை ஆ போட்டாச்சு, மைக்கு ஒரு தடவை போட்டுத்தான் பார்ப்போமே. இந்த டிவியை திறந்தீன்னு வச்சுக்க, அதிமுக செஞ்ச ஊழல், அடித்த கொள்ளை, வாங்கிய கமிஷன் வந்துருமா? திமுக அடித்த கொள்ளை, வாங்கிய கமிஷன், ரெண்டு பேரும் இந்த ஒரு இடத்துல உண்மை பேசுகிறாங்க. மாறி மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், நம்ம இப்படி இப்படியே பார்த்துக்க வேண்டியதான். வழியே இல்லை, வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள். உங் வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள், நாங்களே வந்து வீதியில் நின்று கத்துறமே. கச்சத்தீவை மீட்கிறார் இப்போ, 10 வருஷமாக கோமாவில் படுத்திருந்துட்டு திடீர் கச்சத்தீவு. அதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார். இவ்வளோ நாளாக அவர் எங்கே போய் படுத்தார்? இப்போ பாருங்கள், இது 17 விழுக்காடு, இது 15 விழுக்காடு, மற்றவை 19. அந்த மற்றவை யார்? மற்றவை யார்? நாம் தமிழர் கட்சி சீமான். சொல்ல நாக்கு பயப்படுது, அது தடுமாறுது பயம். எனக்கு 101, அவருக்கு 201, அவருக்கு 301, 401. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக நம்பர் கொடுங்க. இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன 501, இந்த வாட்டி அதிமுகவுக்கு என்ன 1001, சீமானுக்கு என்ன 301, நம்பரை கொடுத்துருங்கன்னு. அவங்க என்கிட்ட படிக்காதவங்க என்ன செய்வார்கள் என்றார்கள். 75 ஆண்டுகளில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களை படிக்க வைக்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். 1-2 கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று கேட்டேன். பதிலே சொல்லல. சிம்பிள் செலக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள்? எப்படி சொன்னீர்கள்? மின்சாரமே போய் சேராத 10,000 கிராமத்தில் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? இதை தகர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு பெரிய சரியில்லைன்னா அங்கு போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்போ அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இந்த நிலத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்ற போது, புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தொடர்ந்து தேர்தல் களத்திலே தனித்து தனித்து போட்டியிடுகிற ஒரு அரசியல் கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மாற்றம் வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொடுப்பது? மாற்றம் என்பது எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்றம், எந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்றம் என்றால், 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் ஆட்சிகள் இதிலிருந்து தான் மாற்று. இந்திய நாட்டை
காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்றால் என்ன மாற்றம் வரும்? ஒரு மாற்றம் வராது. கட்சிக்கு பேர் வெவ்வேறையாக இருக்கிறது, ஆனால் கோட்பாடு, கொள்கை, கருத்து எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றாக வேண்டும். ஏதோ ஒரு தென்பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் வருவதால் இந்திய நிலமுறை முழுமைக்கும் ஒரு மாறுதல் வந்துவிடுமா என்று நீங்கள் எண்ணக்கூடும். மாற்றம் என்பதும் புரட்சி என்பதும் ஒரு புள்ளியிலிருந்து புறப்பட்டதுதான். ஒரு சிறிய தீக்குச்சியை காட்டையே கொளுத்துவதில்லையா? அப்படித்தான் புரட்சி தீ. என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு சிறிய விளக்கு, தீ சின்னதாக இருக்கும்போது வாயிடமே வாய்க்கிட்டே இருந்து ஊதுகிற காற்று ஃபோ என்று ஊதினால் அணைந்துவிடும். ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். அந்த தீதான் புரட்சி தீ. தனி மனிதன் சீமான் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட் நடக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகும், போக்குவரத்து நிறுத்தமாகும். அதுதான் புரட்சி. மாறுதல் என்பது உலகெங்கும் இப்படித்தான் மாறுதல் உருவாகி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே ஆக வேண்டும். ஏன் வென்றே ஆக வேண்டும்? எதற்காக வென்றே ஆக வேண்டும்? இங்கே நாட்டில் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஒரு நாட்டில் அறிவு செல்வம்தான், அறிவு வளம்தான் ஆகச் சிறந்தது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். அப்படி என் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் என் வகுப்பறை வர்த்தக அறை, வர்த்தக அறையாக இல்லாமல் அறிவு கருவறையாக மாற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே ஆக வேண்டும். அதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, இந்த சாதிக்கொன்று அந்த சாதிக்கொன்று எந்த பாகுபாடும் இல்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, அதை கொடுக்க வேண்டும் என்றால் அதிகாரத்தை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் வென்றே ஆக வேண்டும், வென்றே ஆக வேண்டும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், இதை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, இந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மனிதனுக்கும் மகனுக்கும் கிடைக்கச் செய்வதுதான் உண்மையான முழுமையான ஜனநாயகம். அன்றனும் அந்த மாற்றத்தை கொண்டு வர தனியார் முதலாளிகளெல்லாம் தரமான மருத்துவத்தை தர முடியும் என்கிற நிலையை மாற்றி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு அதிகாரத்தால் ஆகச் சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நிரூபிக்க, என்பதை நடத்தி காட்ட உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தர வேண்டும். அதற்காக நாங்கள் வென்றே தீர வேண்டும். என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இல்லையே என் தம்பி தங்கைகள், நாங்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்குங்கள். இவர்களிலிருந்து எவ்வளவு தூரம் மாறுபடுகிறோம் என்பதை பாருங்கள். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாகிவிட்ட சூழலில், ஒரு பணநாயகமாக மாறிவிட்ட சூழலில், அதை தகர்த்து முற்றுமுழுதாக தூய ஜனநாயகம் படைக்க உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கவே களத்தில் நிற்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும், வென்றே தீர வேண்டும். இப்போது தேர்தலை நிற்கிற கட்சிகள், இதில் எந்த கட்சி புதிதாக அதிகாரத்துக்கு வரப்போகிறது? பாரதிய ஜனதா வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 1-5 ஆண்டு, பிறகு ஐயா மோடி 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக, அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஐயா மன்மோகன் சிங் காலம், விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சி தான் ஆண்டிருக்கிறது. நாடு இவ்வளவு வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், வேலையின்மை, இவ்வளவு நிலை, இதற்கு யார் பொறுப்பேற்பது? விடுதலை பெற்ற இந்தியா 70 ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் என்று ஐயா மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. அப்போ மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பே இல்லாத பகுதிகள் இருக்கிறது, அடிப்படை வசதியை கூட தொட முடியவில்லை. நான் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டீர்கள், சிம்பிளில் செலெக்ஷனுக்கு வாங்க என்று கேட்டேன்.
சிம்பிள் செலெக்ஷன் என்றால் அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வந்துருங்க, நம்பர்ஸ் கொடுத்துருங்கன்னு. எனக்கு 101, அவருக்கு 201, அவருக்கு 301, 401, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக நம்பர் கொடுங்க. இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன 501, இந்த வாட்டி அதிமுகவுக்கு என்ன 1001, சீமானுக்கு என்ன 301, நம்பரை கொடுத்துருங்கன்னு. அவங்க எனக்கிட்ட படிக்காதவங்க என்ன செய்வார்கள் என்றார்கள். 75 ஆண்டுகளில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களை படிக்க வைக்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். 1-2 கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று கேட்டேன். பதிலே சொல்லலை. அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமியில மட்டும் படிக்காதவன் எப்படி பண பரிவர்த்தனை பண்ணுவான், எப்படி பண்ணுவான் செல்போன் டிரான்சாக்ஷன்? எங்க அத்தா இப்படி தோட்டத்தில் வேலை செய்யறவங்க கூலி கொடுப்பா ஏடிஎம் பிடிஎம் இல்லையா, இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா, எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி? சிம்பிள் செலெக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள்? மின்சாரமே போய் சேராத 10,000 கிராமத்தில் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? இதை தகர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். இலவசம் 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 இலவசம், அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது! அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது. இலவசம் அது நாகரிகமாக தெரியுது உங்களுக்கு. இலவசம் இத்தனை ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதை தவிர கொள்கை கோட்பாடு வேறு உண்டா? என்ன இருக்குது? இனாம், போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் கடன், கல்வி கடன் தள்ளுபடி, இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? கல்வி மானோட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. கல்வி மானுட உரிமை, அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? இது என்ன அரசா தருசா? என்னை கல்வியை கடன் வாங்கி படிக்க வச்சிருக்க, படிக்க வைக்கிறது உனக்கு ஒன்று புடுங்குற வேலை இங்கே. என்னைய படிக்க வைக்கிறத தவிர இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு வரி எடுக்கிறியா இல்லையா? எடுக்கிற எஜுகேஷன் டாக்ஸ் இருக்குல்ல. அப்புறம் ஏன் என்னை படிக்க வைக்கல? கல்வியை ஏன் தரமாக கொடுக்கல? கல்விக்கு வரி எடுத்துக்கிடுவேன், ஆனால் தனியார் முதலாளிகிட்ட நான் காசு கட்டி தரமான கல்வியை கற்றுக்கணும். எப்படி இருக்கு? ஏன் இந்த அரசு கல்வி தரத்தை உயர்த்தலை? தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு, மருத்துவக் கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. அப்ப அரசு கல்வியின் தரம் உயர்ந்தால் இந்த கல்லூரிக்கு வர்ற வியாபாரம் படுத்துக்கிறோம். எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாரு. கல்வி கடன், மாணவர்களின் கல்வி கடன், கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் உன்னை வைத்ததற்கு அதுக்காவது நீ கோபப்பட்டு என்ன பண்ணும்? மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தணும். அதுக்காவது இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதை உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீரணும். உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் ஃபின்லாந்து. இந்த 5 நாடுகளை முந்திக்கொண்டு தமிழர் நாடு நிற்கணும்னு நினைக்கிறோம். எங்களை பார்த்து இந்திய பெருநிலம் எங்கும் அந்த தீ பரவணும்னு நினைக்கிறோம். ஏன் தமிழ்நாடு போல கல்வி கொடுக்க முடியாது என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அது வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடி வந்தார். பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார், தரத்தை உயர்த்தினார். கேரளாவிலே பினராயி விஜயன் 30 விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார். ஆனால் இங்கே பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது, சுடுகாடு போல சமாதி, பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். அதுக்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். ஏன் சீமானும் நாம் தமிழரும் ஜெயிக்கணும்?
இதுக்காகவாவது ஜெயிக்கணும், இதுக்காகவாவது ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு பெரிய சரியில்லை, தான் அங்கே போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்போ அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இதை தகர்க்கணும். தகர்த்து என்ன பண்ணணும்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு என்ற ஒரு மருத்துவம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம், என்ன சட்டம்? பெற்றுக்கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம். அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனை, கடைகோடியில் இருக்கிற ஏர் தாய், அவள் தேசத்தின் தாய், அவளுக்கு 1 ரூபாய் மருத்துவம் இருந்து 1 கோடி மருத்துவமானாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும். அரசு மருத்துவத்தின் தரத்தை, கட்டமைப்பை உயர்த்தும். தனியார் முதலாளிகளின் மருத்துவமனை காற்றாடி கிடக்கும், வெறிச்சு போய் கிடக்கும். எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வருவார்கள், ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு தரும் என்று நம்புவார்கள். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு, எது ஒன்றும் உலகத்தில் எல்லாமே அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது, என்னுடைய நாட்டில் அரசு நடத்துறது கேவலமாக இருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? மக்களிடத்தில் கோபம் இல்லை, கிளர்ச்சி இல்லை, புரட்சிகரை மாற்றுவதற்கான சிந்தனை இல்லை. நீ ஒரு தடவை இவர்களை தோற்கடித்து பார், என்னை வெல்ல வைத்து பார், எல்லாம் மாறும். அதற்காகவாவது நாங்கள் ஜெயித்தாகணும். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். மாத்தணும். மாத்தங்கிறது ஒரு வார்த்தையில மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது செயல், அது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல். இது எங்கள் தலைவர் சொல்கிறது, சேகவரா சொல்கிறான், செயலே உலகத்தில் சிறந்த சொல்லுங்கிறான். இதை அன்பு பிள்ளைகளின் அருமை உடன் பிறந்தவர்கள் இதில் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும். இது சும்மா தேர்தல் வழக்கம் போல் ஓட்டை போட்டு வீட்டுக்கு வர்றதில்லை. நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நம்ம ஓட்டை விற்கிறோம், காசு வாங்கிட்டு நோட்டை வாங்கிட்டு அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். அவ்வளோதான், அவ்வளோதான். மக்கள் அதிகாரம் அன்பு சகோதரர் கோபன் அவர்கள் தான் பாடுகிறார். என்ன பாடுறார்? கேக்கை வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார். நாட்டையே வித்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததிராய், அருந்ததிராய் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ரெண்டு பேர் நாட்டை விற்கிறாங்க, ரெண்டு பேர் நாட்டை வாங்குறாங்க. அந்த ரெண்டு பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குறாங்க, ரெண்டு பேர் அம்பானியும் அதானியும், 4 பேருமே குஜராத்திங்கிறாங்க. இந்த 4 குஜராத்தியும் சேர்ந்து மூத்த நாட்டை வித்துட்டான். நீ இது ஏதோ பிரதமருக்கான தேர்தல் நினச்சிக்கிட்டு இருக்க, புரோக்கர்களை தேர்வு செய்கிறதுக்கான தேர்தல். நீ வரிசையில் நின்று ஓட்டு போடுறது பிரதம மினிஸ்டர் தேர்வு இல்லை மிஸ்டர், புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்லை. யார் யாருக்கு? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க. அதை தான் அவங்களால செய்ய முடியும். சேவை செய்ய முடியாது, ஏன்னால் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்போ பார், நீட்டு, காங்கிரஸு நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை அந்த விரும்புகிற மாநிலங்களில் நடத்துவோம், விரும்பாத மாநிலங்களில் விட்டுருவோம் அப்படின்னு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்ல தெரியல, அதை சொல்ல முடியல. ஏன்? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர் தான், இவர்கள் தான். நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி இவர்கள். இந்த நீட்டு தேர்வை ஏன் எதிர்க்கிறார்கள்? ஏன் சீமானும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது என்பதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இந்தியை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். நீட்டை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஜிஎஸ்டி எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்? இவனுக்கு தான் பியூர் ரேஸ் இருக்குது, தூய ரத்தம் ஓடுகிற கலப்படமில்லாத ஒரு இனம் இந்த நிலத்தில் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் எல்லாம் மாறினது, எல்லாம் மாறியவர்கள். அதனால் அவனுக்கு போர்க்குணம் இல்லை. சீக்கியம் சண்டை போடுவான், அதுக்கப்புறம் தமிழம் போடுவான். மரபணு மாறாத இனங்கள் இது ரெண்டு தான் இருக்கு. இப்போ எதுக்கு நீட்டு? சரி, நீட்டு, நீட்டு தேர்வு, அதில் என்ன வருது? தரமான மருத்துவரை உருவாக்குவது. தெளிவாக விளங்கிக்கணும்.
தரமான மருத்துவர், 1200 பிளஸ் டூல மதிப்பெண், 1199 வாங்கினேன் நான் நீட்டில் தோர்த்துட்டா, மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன், 850 மதிப்பெண், எல்லையில் பார்டரில் பாஸ் பண்ண ஒரு மாணவன், நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப, எப்படி ஏற்ப? அப்போ நீட்டு தான் தகுதியானது, இந்த தேர்வு தானே, அதுக்கு ஒரு செலவசை வை, பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிடு, நேரடியாக நீட்டை படிக்க வை, படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று. நாங்கள் சொல்கிற அடிப்படை மாற்றுகளை அது மாற்று, அது செய்யலை. இப்போது நான் நீட்டு தேர்வு எழுதி வந்துட்டேன், தேர்வு எழுதி வந்த பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார், சேம் அதே ப்ரொஃபஸர், சப்ஜெக்ட் என்ன சிலபஸ் என்ன, அதே பாடம் அதே பாடம் அதே பேராசிரியர். மருத்துவத்தின் தரம் எப்படி மாறும், அதே தானே, கொஞ்சம் மண், கொஞ்சம் அச்சு, உட்காந்து யாரை எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே செங்கல் வரும், டே முட்டாப்பிள்ளை பண்ணு முட்டாப்பிள்ளா அப்படி தானா வரும். இது எப்படா, இங்கே பாரு, ஒரு டீ போடுற, தேயிலை சக்கரை பால் இதெல்லாம் கலக்கிறதுல சுவை கூடுமா, இந்த ஃபில்டர் இருக்குல்ல ஃபில்டர், இந்த காஃபியை டீயை போட்டு வடிகட்டுற இந்த வடிகட்டியால் சுவை கூடிருச்சுன்னா எந்த வடிகட்டினா முட்டால் ஏற்பான்னு நீ வச்சு பார்த்துக்க, இந்த ஃபில்டரில் ஏழை பைத்தியக்காரப்பட. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரே நாளில் பணம் செல்லாது, செல்லாதுல்ல, ஒரே நாளில் இதுவரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், தகுதி இழந்துறார்கள், இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள், ஒரே நாளில் தகுதி இழக்க செய்வியா, செய்வியா நீ, பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாளில் நோ டாக்டர்ஸ் அப்படி. மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல், நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தால் தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்பேன், பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா, சொல்லுவேலா, சொல்ல முடியுமா? சரி, இங்கே நீட்டியா, இங்கே நீட்டு எழுதுகிற, நீட் எழுதுகிற, இந்த நீட்டு தேர்வை கண்டக்ட் பண்ணுற நடத்துகிறவன் யார், நடத்துகிறவன் யார், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிறவன் யார், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம், இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க ப்ரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயிலில் வேண்டிகிட்டு வந்துச்சு, இல்லை எந்த வேளாங்கண்ணி கோயிலில் வேண்டுதல், யோசிச்சுப்பார், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்தேன், இங்கே நீட்டு தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கே ஒப்பந்தம் கொடுத்த, ஒரு தேர்வை நடத்த முடியல உன் மாணவர்களுக்கு, உனக்கு என்ன மயத்துக்கு தேர்தல், உனக்கு எதுக்கு தேர்தல், ஒரு தேர்வை நடத்த முடியல, ஒரு கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை. அப்போ இதில் என் தங்கச்சி தேர்வு எழுத போகிறாள், மூக்குத்தி எவ்வளோ பெருசியா, ஏ மூக்குத்தி எவ்வளோ பெருசு, தோடு எவ்வளோ பெருசு, இந்த மூக்குத்தி தோடுக்குள்ளே பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்லி மூக்குத்தியை கலட்டுறான்யா, இந்த தோடை கலட்டுறான், உள்ளாடையை கலட்டுறான், தலைமுடியை விரித்து விடுறான், இந்த துப்பட்டா சுடிதார் இதுவரை போட்டிருந்தா வெட்டி விடுறான், இதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிடும்னு நம்ப சொல்கிறேன், ஆனால் இந்த வாக்கு ஓட்டு பெட்டிருக்கல ஒன்றும் பண்ண முடியாதுன்றான், இந்த மூக்குத்தியில் பிட்டை கொண்டு போகிறதை இந்த வாக்கு எந்திரத்துக்குள் நாங்கள் குளறுபடி பண்ண முடியும், ஹேக் செய்ய முடியும், யாரும் நிரூபிக்கவில்லையேங்கிற, மூக்குத்திகளில் பிட்டை கொண்டு வந்தது மட்டும் யார் நிரூபித்தது, பதில் யார் வச்சிருக்கார், யார் வச்சிருக்கார், இதை ஒழிக்க வேணும், உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க வேணும், அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, இதை ஒழிக்கவாது, நீ எப்படி சீமான் ஒழிப்பேன், நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண வேணாம், இந்திய மருத்துவ குழுமம் என் பிள்ளைகளை மருத்துவர்களிடம் அங்கீகரிக்க வேண்டாம், போடா போடா, நீட்டை கொண்டு வந்தவனுக்கு ஒரு ஓட்டு இல்லைங்கிற நிலையை உருவாக்க, அவனே சுருட்டிட்டு போயிடுவான், அவனே எடுத்துட்டு போயிடுவான். காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, திமுக ஆதரிச்சிச்சு, பாரதிய ஜனதா ஜெயலலிதா செயல்படுத்திச்சு, இங்கே பாருங்க பெத்து பேர் வச்சது காங்கிரஸ், போன் விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்குறவர் மோடி, மறுக்க சொல்லு, யாராவது மறுக்க சொல்லு, இல்லை என்று சொல்லு, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு, நம்ம ஐயாக்கள் தான், இப்போ மறுபடி ஜிஎஸ்டி வரிச்சுமையாகி மக்கள் கோபப்படுறான்னு, ஜிஎஸ்டி 2.0 தீனடா புதுசாக இருக்கு, சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி, எப்படிப்பட்டவங்க, ஏய் பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டிருக்கேன் ஐயா, தாளுக்கு, ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு, குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து விவாதித்து எத்தனை விழுக்காடு வரி போடுறான், 3 விழுக்காடு, இப்போ இது யாருக்கான அதிகாரம், நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்க வரிசையில் நின்று வாக்கு செலுத்த போகிறாய், யாருக்கு, பெரும் முதலாளிகளுக்கு, பணம் இருப்பவன் தான் அதிகாரத்தில் இருக்க முடியும், ஆட்சி செய்ய முடியுங்கிற அந்த முதலாளிகளின் தரகர்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறியா, உன்னிலிருந்து உனக்காக உழைக்க துடிக்கிற
எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறியா? இதையெல்லாம் மாற்றி படைக்க துடிக்கும் எங்களை நீங்கள் ஜெயித்தவற்றே தீர வேண்டும். அதற்காகவாவது நாங்கள் வெல்ல வேண்டும். அதற்காகவாவது நீ களத்தில் நிற்கிற எல்லாரையும் கவனிச்சு பாரு. களத்தில் நிற்கிற ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி, இப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள், எல்லாவற்றுக்கும் வரி, என் கடிகாரத்துக்கு வரி, என் சட்டைக்கு வரி, என் செருப்புக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் வரி இருக்கு. இந்த வரி நேரடி வரி, மறைமுக வரி, அதுபோல் எல்லாம் வருமான வரி கட்டுறான். இப்போ உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, எல்லாம் நீ எடுத்து பார்க்கறதில்ல. நீ எண்ணெய் போட்டலாம், ஒரு கிலோ அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் வரி, சிமெண்ட் செங்கல் சாந்து சுண்ணாம்பு கம்பி எல்லாத்துக்கும் வரி. நீ வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்டலாம். நீ வீடு கட்டணும் போ, கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. அப்போ வீடு தாங்க, வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்ட முடியும். இப்போ இந்த நிலையில் வரி, இந்த வரி வருவாய் பெருக்கம் எவ்வளவு இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு ஜிஎஸ்டியால் எவ்வளவு, ஒரு அறிக்கை இருக்க இல்லை. இந்த இந்த பண வரிவாய் குவிப்பு மக்களுக்கு இந்தந்த வழிகளில் நலத்திட்டமாக செல்கிறது என்ற ஒரு ஒரு செய்தியை நீ பார்த்தது உண்டா? பட்ஜெட் தாக்கல்ல நிதிநிலை அறிக்கையில் நீ படித்து பார்த்துருக்காத இல்லை. அப்போ எங்கே ஒரு நாடு குடிகளிடம் வரியை மட்டும் பெற்று வருவாயை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்கிற பொருளாதார கொள்கை எவ்வளவு எவ்வளவு இழிவானது. வருவாய் பெருக்கத்துக்கென்று நீ ஏதாவது வச்சிருக்கியா? தொடர் வண்டி ஒன்று இருக்கா, விண்ணூர்தி ஒன்று இருக்கா, வங்கி இருக்கு, எல்லாம் தனியார், எல்லாம் ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன். வங்கி யார் நடத்துவா? தனியார் நல்லா நடத்துவான். இப்போ கடைசியாக பாஸ்போர்ட் கொடுக்கறது இருக்குல்ல, பாஸ்போர்ட் அது டாட்டா நடத்துகிறான். எதுவுமே வந்துட்டு இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே அரசுக்கிட்ட கிடையாது, கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, குடிநீர் விநியோகம் கிடையாது, சாலை ஓடுதல் பராமரித்தல் கிடையாது. தொடர் வண்டி தனியார் கொடுத்தாச்சு, ஃப்ளைட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, துறைமுகம் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டை கொடுத்தாச்சு, என்ன தான் இலை ஒன்றை இருக்குது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு தேர்தல் அப்போ? அப்போ இந்தியாவை என்ன பண்ணும்? ஏலம் போடுவோம். எப்படி ஏலம் போடுவோம்? 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் கோடி ஏலதார் மதிப்பு, ஏலம் விடுற மதிப்பு. ஏன்னா கடன் போக 1 லட்சம் கோடி வச்சுக்கிடுவோம், போட்டு விடுவோம். எடுக்கிறவன் யார்? அதானி அம்பானி ரெண்டு பேர் தான் போட்டி போடுவான். அப்போ எடுக்கிறது அதிக விலை கொடுத்து எடுத்தார் அதானி, அவருக்கு 5 வருஷம் கொடு, மறுபடி ஒரு ஏலத்தை போடு, அதிக விலை கொடுத்தார் அம்பானி, அவர்கிட்ட கொடுத்துருயே. தனியார் தான் கல்வியை நல்லா கொடுப்பான், தனியார் தான் மருத்துவத்தை நல்லா கொடுப்பான், தனியார் தான் ரோடு நல்லா போடுவான், தனியார் தான் போக்குவரத்து சிறப்பாக நடத்துவான், தனியார் தான் நல்லா ஃப்ளைட் ஓட்டுவான். அப்புறம் நீ எதுக்கு? எல்லாம் தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? எண்ணெயை போட்டு ரைடு பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் போட்டு வசூலை பண்ணுறது, இடி ரைடுன்னு அமலாக்கத்துறையை போட்டு ரைடு பண்ணுறது. எங்கெங்கே இடி ரைடு போச்சோ அமலாக்கத்துறை ரைடு, அங்கெல்லாம் நீ காசு வாங்கியிருக்கியா இல்லையா? பதில் பதில். இன்கம் டேக்ஸ் ரைடு போகுதுல்ல, அப்புறம் ஏன் இடி ரைடு போகுது? இன்கம் டேக்ஸ் ரைடு சரியில்லையா? அது கலைச்சிரு, கலைச்சிரு. எதுக்கு தண்ட சம்பளம்? வெறும் அமலாக்கத்துறையை வச்சுக்க. சிபிஐ விசாரணை சரியில்லையா? அவனுக்கு தான் எண்ணெயை கொண்டு வரியா? சிபிஐ கலைச்சிரு, எண்ணெயை வச்சுக்க. அப்போ சிபிஐக்கு ஒரு சம்பளம், எண்ணெய்க்கு ஒரு சம்பளம். முதல்ல வில்லன் வேணும், ஒரு சாதாரண ஒரு ரவுடி அனுப்பான், போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு அடி வாங்கி திரும்பி வந்தோடனே இன்னும் ரெண்டு பெரிய ரவுடி அனுப்பான். இது மாதிரி இன்கம் டேக்ஸ் அனுப்புறது, அப்புறம் பெரிய ரவுடி இடி அனுப்புறது. இது ஒரு முறை, இதை தகர்க்கணும்னு நினைக்கிறான். இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அதை சாதித்து காட்ட வேணும், உங்கள் பிள்ளைகள் ஜெயிச்சே ஆகணும். அடிப்படை மாற்றம்னா எல்லாத்தையும் மாற்றணும் நினைக்கிறோம். அடிப்படை நாட்டின், இது குடியரசு நாடு, குடியரசின் தலைவி யார்? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மையை நீ தேர்வு செஞ்சியா? மக்களாட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற முறை இருப்பது மக்களாட்சிக்கு எதிரானது. மக்களாட்சிக்கு செய்கிற ஜனநாயக துரோகம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா அதை மட்டும் சொல். வார்டு கவுன்சிலருக்கு நீ வரிசையில் நீ ஓட்டு போட்டியா இல்லையா? அப்போ நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட்டு போட மாட்டியா? தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுவார். மக்களை சந்தித்து வாக்கு பெறாதவர்கள் மக்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வராது. அடுத்த முறை தேர்தலில் என்னால் தோக்கடிப்பார்கள் என்ற பயம் இருந்தால்தான் மக்கள் நலன் சார்ந்து வருகிற திட்டங்கள் சட்டங்களுக்கு கையெழுத்திடுவார்கள், இல்லையென்றால் செய்ய மாட்டார்கள். இது நல்லா கவனிச்சுக்க. அப்போ என்ன செய்யறோம்? அமைப்பை மாற்று, அடிப்படையை மாற்று. நாட்டின் முதல் குடிமகன் மகளை தேர்வு செய்கிற தேர்தலை நடத்து, நாங்களே வாக்கு செலுத்துகிறோம். அதான் சரியான மக்களாட்சி,
சரியான குடியாட்சி என்று கேட்கிறோம். இதுதான் அடிப்படை அமைப்பு மாற்றம். 30 கோடி இருக்கும்போது, 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது 543 பாராளுமன்றம், 150 கோடி இருக்கும்போதும் 543 பாராளுமன்றம். மாற்றுங்கிறோம், என்ன மாற்று? 6 சட்டமன்ற தொகுதிக்கு 1 நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு 1 நாடாளுமன்றம் என்று கொண்டு வருகிற போது உரிய பிரதிநிதித்துவம் மக்களுக்கு வரும்னு நான் சொல்கிறோம். அதை மாற்று, அமைப்பு அமைப்பை மாற்றுங்கிறோம். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு, சட்டசபை பாராளுமன்றத்தில் தனி தொகுதி. இந்த தொகுதியில் என் தங்கை அமுதினி போட்டியிடுகிறாள் என்றால் எல்லோரும் பெண்களைத்தான் நிறுத்தணும், எந்த கட்சியாக இருந்தாலும். சுத்தி ஆண்கள், ஒரே ஒரு பெண் போட்டியிடுகிறாள், இது சமவாய்ப்பாக இல்லை. அதனால் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு என்று கேட்குறோம். அடிப்படை அமைப்பு மாற்றம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரோம். அரசியல் மாற்றம் என்ன? அரசியல் மாற்றம் இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கிறது, மக்கள் அரசியல் இல்லை. ஒரு கட்சி, அந்த கட்சி தேர்தலில் நிற்கிது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதோட தேர்தலை விட்டுறணும். மக்களுக்கான அரசியலை செய்யணும், மக்களுக்கான சேவை அரசியலுக்கு வரணும். ஆனால் அதை செய்கிறதில்லை. அப்போ என்ன பண்ணுது, என்ன பண்ணுது? வெறும் செய்தி அரசியல் தான். 100 ரூபா கொடுத்துட்டு இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு திமுக அரசு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 5100 ரூபாய்க்கு விளம்பரம். இதுதான் செய்தி அரசியல். அப்போ கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலுக்கு வரணும், அதான் அரசியல் மாற்றம். மாற்றுங்கிறோம். நீ தேர்தலை பற்றியே சிந்திக்கிற அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும், வேறு வழியே கிடையாது. 100 ஆண்டுகள் கழித்து, 200 ஆண்டுகள் கழித்து என் நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் வெல்ல வேண்டும். நீங்கள் தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா, சாப்பிட்டு போ அப்படின்றது. அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டிங்கன்னா அப்படியா சாப்பிட்லையா, என்ன இந்தா சாப்பிட்டு ஐயா இங்கே இருப்பேன், வா இங்கே தான் இருப்பேன், இங்கே வா அப்படின்னு. திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோயந்தசாமி. கோயந்தசாமியா? என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊர்? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவார். கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பட்டம் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே, என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை. அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும். எப்படி? பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்காரு, வண்டியில் காரில் போயிட்டுருக்காரு. சின்ன சின்ன வயசு பசங்க மாடு மிச்சிருக்காங்க. இவர் முதலமைச்சர் காமராஜன்னு தெரியாது. காரை விட்டு இறங்கி அந்த பயல்களை கூப்பிட்டு, ஏன் இப்படி, எதுக்கு இப்படி படிக்காமல் மாடு மிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் அப்படின்னு. படிக்க போனால் சோரியார் போடுவான், கொப்பனா போடுவான்ட்டான். படிக்க போனால் சோரி ஆர்படுவான், கொப்பனா போடுவான்ட்டான். அவர் காமராஜன் தெரியாது அவனுக்கு, முதலமைச்சர் அவர் தான் தெரியாது. அந்த கேள்வியில் உக்கி போனாங்கள் அவன், சரா என்னடான்னு வந்தா அப்படி. அப்புறம் ஒரு தடவை போகிறாரு சுதந்திரத்துக்கு, கொடியத்து போகும்போது வரிசையில் என்ன உள்ள மயங்கி விழுந்துட்டான். எவன் தான் தூக்கி பாருனா, சாப்பிடா வந்துட்டான். ஏன் சாப்பிடல? வீட்டில் சாப்பாடு இல்லை, பசியோடு இருந்தால் பிள்ளைக்கு பாடம் மண்டையில் ஏறுமா? ஒரு வேளை சோறாவது போட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம்ட்டு மதிய உணவு திட்டான். மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது கேளு கேளு, காசு இல்லை. நேத்து சுந்தரவடிலேருந்து கல்வித்துறை செயலாளர் ஐயாவோட, ஐயா அவ்வளோலாம் முடியாதையா, காசு இல்லை, இருக்கிற வரை போடுங்க, என்ன இருக்கிற வரை போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரேன், எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். படிக்க வச்சா என் பிள்ளைய நாட்டை காப்பாற்றிடுவான்ல, அவன் தலைவன். அந்த தலைவனின் பேரன் கேட்குறேன், ஒரே ஒரு தடவை, ஒரு தடவை என்னை ஜெயிக்க வச்சு பாரு, ஒரே ஒரு தடவை. என் பிள்ளைகள் எல்லாருமே திறமைசாலி, 40 பேரும்
40 பேர் ஆக சிறந்த ஆற்றலாளர்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே, வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள், எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள். யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே, எல்லாம் பலமுறை வென்றவர்கள். பாரதிய ஜனதா ஆண்டாச்சு ஆண்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு போட்டாச்சு, திமுக போட்டாச்சு போட்டாச்சு, ரெட்டாள போட்டாச்சு, மைக்கு ஒரு தடவை போட்டுத்தான் பார்ப்போமே போட்டுத்தான் பார்ப்போமே. நீ வேணா கவனி, இந்த வலையொலிய தேர என்னை மட்டுமே எல்லாரும் திட்டுறான காரணம் என்ன கண்டுபிடிய, என்னை ஏன் திட்டுறேன்? எனக்கு 10 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளத்தையெல்லாம் சுரண்டி கொளுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து 5-6 பொண்டாட்டி கட்டி அத்தனைக்கும் பிள்ளைய பெற்று பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவியை கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணனா எதுக்கு திட்டுற? இல்லை ஊழல் லஞ்சம் பெற்றனா? இல்லை நோட்டுக்கும் சீட்டுக்கும் முட்டிக்கால் போட்டு அவன்ட்டு அப்படி நின்னனா? 500 கோடி 1000 கோடி பேரம் பேசும்போது எந்திரிச்சு தெருக்கோடியில் கூட நான் நின்றுக்கிறேன். வரலைன்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண்மகனை சொல்லு பார்ப்போம், என்னை ஏன் திட்டுற? ஏன் நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் வந்தா சரி செய்வேன், நீ எவனும் தப்பிக்க முடியாது. அதனால திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, நான் கிள்றத மாதிரி கிள்ளுவேன், நீ அழுகிறத மாதிரி அழுகணும், சரியா? இவன் இங்கே சொல்லுவான், நீ திரிஞ்ச திரிச்ச தெரியாதா, புழைச்ச புழப்பு தெரியாது. எங்கள் ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் திண்ணையில், ரெண்டு அத்தை, ரெண்டு பேருமே எனக்கு அத்தை தான், ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க எப்படி ஆடி, அறுத்த கைக்கு கை விளங்கி சுண்ணாம்பு தரமாட்டா, வாங்கி குடிச்ச சிரிக்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிருச்சுன்னு என்ன பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு. இந்தத்தை சம்பா விளைஞ்சு சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவி திங்குது, நான் தான் வீட்டில் சட்டியை நிற்கிட்டு சம்பளத்தை போட்டு நிற்கிறேனா அப்படின்னு இந்த நீ பொழைச்ச பொழப்பு தெரியாதா, நீ தெரிஞ்ச திரிச்ச தெரியாதா, இவ அடிய உன்னே தெரியாதாடி, இவனை தெரியாதாடி. இந்த சண்டையை தான் 50 வருஷமாக திமுக அதிமுக தெருவில் போடுது. எப்படி போடுது? இந்த டிவியை திறந்தின்னு வச்சுக்க, அதிமுக செஞ்ச ஊழல், அடித்த கொள்ளை, வாங்கிய கமிஷன், இவன் திரும்ப திமுக அடித்த கொள்ளை வாங்கிய கமிஷன், ரெண்டு பேரும் இந்த ஒவ்வொரு இடத்துல உண்மை பேசுகிறாங்க. மாறி மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், நம்ம இந்தபடி இப்படியே பார்த்துற வேண்டியதுதான். வழியே இல்லை வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள், உங் வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள், நாங்களே வந்து வீதியில் நின்று கத்துறமே ஒரு தடவை, பாதையை தேடாத உருவாக்கு என் தலைமை, பாதையை தேடாதரா, அங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கா பாதை, இறங்கி நடடா, அதுவே பாதை, இறங்கி நடந்துட்டேன். என்ன யாரு? எங்கள் அப்பா முதலமைச்சரா சொல்லு, இல்லை எங்கள் அப்பன் பெரிய அமைச்சரா? இல்லை, யாருனே தெரியாது உனக்கு. அந்த சாதாரண மகன் என்னைய பார்த்து எம்பிட்டு பயம், காரணம் நேர்மை உண்மை, நேர்மை உண்மை பயம், சரணடைய மாட்டான், 2 வருஷம் ஜெயிலில் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வருவான், என்ன வேணாலும் பயப்பட மாட்டான். அந்த பையன் என்ன பயப்படுறதே இல்லையே சீமான், ஒன்றும் இல்லை, அதனால ஒரு பயமும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் ரைடு ஓட்டிய, இடி ரைடு, அமலாக்கத்துறை, வருமான வரி, எனக்கு மட்டும் என்னை ஏறிடு போட்ட. நீ ஒரு தடவை வருமான வரித்துறையை போடேன், அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகணும், டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும். அமலாக்கத்துறை போடேன், ஏக்கு இருக்கு, என்னை ஏறிடு போட்ட, இருக்கிற போன உள்ள யாருன்னு தெரியாமல் போட்ட, என்ன சும்மா எதையா பேசிட்டே இருப்பான். அதில் நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர யாரையும் தேர்வு செய்ய முடியாது. மாற்றம்னா யார் மாற்றம் இதில், யார் மாற்றம்? சரி, திமுகவுக்கு போட்ட 39 உறுப்பினர்களை கொடுத்த, என்ன நடந்தது, என்ன நடந்தது? இந்த சிக்கலில் எங்கள் எண்ணூரில் இருக்க பிரச்சனை, எங்கு குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம், அதிகாரமற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்குது. கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி, இந்த பகுதியில் எல்லாம் நச்சாலைகள். நீ நினச்சி பாரு, கடலில் என்ன ஊட்டிடுச்சு, முதல்ல வந்தவன் நான் தான், அமோனியா வாயு கசிவு போராட்ட களத்தில் நின்னது நாங்கள் தான், கடலில் கழிவை கலந்துட்டான் தொழிற்சாலை கழிவை, கடலில் ஓடி வந்து முதல்ல நின்று சண்டை போட்டது நாங்கள் தான், இவன் வரமாட்டான், எல்லா முதலாளிகிட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பான். இந்த நச்சு ஆலைகளை மூடவும், இனிமே என் நிலத்தை வளத்தை காற்றை நஞ்சாக்குற நச்சு ஆலைகளை
நுழைய விடாமல் தடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆகணும், வழியே கிடையாது. நம்ம இப்படி பேசுவோம், இப்படி பேசுவோம். இத்தனை ஆலைகள் இருக்கு, அணு உலை, அனல் அனல் மின்சாரம்லாம். நீ பார்த்தீங்கன்னா அந்த உலர் சாம்பல் சாப்பிட சாம்பலை தான் சாப்பிடணும். என் வண்டி கருப்பு வண்டி, போயிட்டு திருப்பும்போது வெள்ளை வண்டியாக தான் வரும். சட்டை போட்டுருக்கல சவுப்பா, வரும்போது வெள்ளை சட்டையாக தான் இருக்கும். துணியை காய போட்டால் அது அதை உதறதுக்கே சரியாக இருக்கும். உலர் சாம்பல் அவ்வளவு அவ்வளவு மோசம். இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா, இந்த ஆலைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாமல் இங்கே வந்துருச்சா, திமுக அதிமுகவுக்கு தெரியாமல் வந்து ராத்திரியோட ராத்தியாக பூமியில் வச்சுட்டு போயிட்டானா? இல்லை இல்லை. இந்த நாலு கட்சிகளை தாண்டி இந்த நிலம் நாசமாகலை. ஒரு அற்ப பிளாஸ்டிக்கு பாலித்தீன் பேன் பண்ண முடியல. பிரதமர் பேசுகிறாரு, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும். ஐயா, அதை நான் சொல்லணும், நீங்கள் செயல்படுத்தணும். அவர் நம்மளோட சேர்ந்து பேசுவார். ஆ, கச்சத்தீவை மீட்கிறார். இப்போ 10 வருஷமாக கோமாவில் படுத்திருந்துட்டு திடீர் கச்சத்தீவு, அதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார். இவ்வளோ நாளாக அவர் எங்கே போய் படுத்தார்? எடுத்து கொடுத்தார். நான் கேட்குறது அறிவார்ந்த பெருமக்கள்கிட்ட, தகவல் அறியும் உரிமை சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அதிகாரமற்ற அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், நாட்டில் இது சார்ந்து இந்த துறை சார்ந்து எப்படி நிர்வாகம் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு, இன்னும் எத்தனை காலத்துக்கு சுங்கம் வச்சிருப்பீங்கன்னு தகவல் கேட்டேன், தரலை. இப்போ குஜராத் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. மணிப்பூர் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. ஈழத்து கலவரம் பற்றி கேளுங்க, படுகொலை பற்றி வராது. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. இத்தனை துறைகளையும் கட்டி ஆளுகிற முதன்மை அமைச்சர், ரா இன்டெலிஜென்ஸு, அது இது உளவுத்துறை, ஏகப்பட்ட அமைப்பை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டார் என்றால் என்ன லட்சணத்தில் நம்மளை ஆண்டிருக்கார் என்பதை, ஒரு தேசியனத்தின் உரிமை பிரச்சனை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். தமிழ்நாட்டு தேர்தல்னால அண்ணாமலை எடுத்து கொடுத்தாருங்கிறார். இப்போ வேற இடம்னா எங்கள் பிரச்சனையே இப்போ தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நம்பி எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கணும், எதிர்காலத்தை ஒப்படைக்கணும். எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பார். இப்படித்தான் ஒவ்வொரு சிக்கலும் எல்லாத்தையும் நீ கலையணும், மாற்ற வேண்டும் என்றால் நீ மாற்றத்திற்கான விதையை உண்ணில் ஊண்டணும். தேசப்பிதா காந்தி அவர்கள் என்ன சொன்னார், இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ உன்னைய மாற்று, நான் என்னைய மாற்றேன், நாம நம்மை மாற்றுவோம், நாடு தானா மாறும். இதான் இருக்கிற ஒரே வழி, இதான் புரட்சி. எப்படி புரட்சி? அவன் அவன் குடியிருக்கிற தெருவை கூட்டு, தேசம் தானாக சுத்தமாகும். அவ்வளவுதான். நான் என் தெருவை கூட்டுறேன், நீ உன் தெருவை கூட்டு, அவர் தெருவை கூட்டணும். ஆளாளுக்கு அவனவன் தெருவை இறங்கி கூட்டினால் தேசம் தானாக சுத்தமாகும். இதுதான் வழி. அதுக்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே ஒரு ஓட்டு. எங்க மைக்கில பார்த்து போட்டு, வேற என்ன வழி இருக்கு சொல்லு? ஒன்றும் கிடையாது. நீ போட்டு பார்த்தியே, 39 சீட்டு கொடுத்த, 39 சீட்டு திமுகவுக்கு. இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனை ஒன்றை பற்றி பேசுனதை சொல்லு பார்ப்போம். ஏதாவது ஒன்று ஒன்றும் கிடையாது. ஒரு போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டத்தை கலைத்து விடுவதற்கு, குலைத்து விடுவதற்கு கோரிக்கையை முன்வைத்திருப்பார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றவே கவனம் செலுத்துறதில்லை. கலைச்சிடணும், போராட்டத்தை கடத்தி விட்டுடணும், அவ்வளோதான். அதெல்லாம் இதையெல்லாம் சரி செய்யணும்னா ஒரே வழி தான் இருக்குது, ஒரே வழி தான் இருக்குது. கடைசி வரலாறு தந்திருக்க வாய்ப்பு, உன் மதிப்புமிக்க வாக்கு, அது வலிமையான ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக ஏந்தணும், அவ்வளோதான். அது ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு. நீங்கள் அவன் நம்பலை, சீமான் ஒரு பொருட்டே இல்லை, அவங்களாம் அந்த போட்டியில் இல்லை. பாரதிய ஜனதா சொல்கிறது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக சொல்கிறது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, திமுக சொல்கிறது எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. அப்படியே எப்படி இருக்கு? இங்கே ஒரு புலி வெயிட்டே பசியோடு காத்திருக்குன்னு தெரியாமல் அங்கே போட்டி, இங்கே போட்டி, அங்கே போட்டி. ஏன்னா என்னை இக்னோர் ஹிம், அவாய்டு ஹிம், ஃபார்கெட் ஹிம், என்னையே அப்படிதான் ரொம்ப நாளாக ஃபர்கட் பண்ணி போனேன். மற்றவையிலே வச்சுக்கிட்டு இருந்தா என்னையே, மற்றும் பலர் அது மாதிரி மற்றவை. இப்போ பாருங்கள், இது 17 விழுக்காடு, இது 15 விழுக்காடு, மற்றவை 19. அந்த மற்றவை யார்? மற்றவை யார்?
நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்ல நாக்கு பயப்படுது, அது தடுமாறுது பயம். இந்த போட்டியிலே இல்லைம்மா, நீங்க முடிவு பண்ணிட்டால் மூணாவது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் முதலிடத்திற்கு வர ஒரு நொடி ஆகாது. அது நடக்கும், நடக்கும். மாற்றம் என்பது வராமல் இல்லையே, ஒரே நாளில் மாறிட்டது இல்லையே, மாறிட்டது இல்லையே. எளிய மகன் என்னை தேடி ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு வாங்காமல், ஓட்டுக்கு காசு வாங்காமல் என் சின்னத்தை மூணாவது பெட்டியில் வைத்திருந்தார்கள், மங்களாக வைத்திருந்தார்கள் தெரிய விடாமல். அதை தேடி தேடி 32 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்றால், என்னுடைய வேட்பாளர்கள் அறியப்பட்ட வேட்பாளர்கள் அல்ல, பலமுறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இல்லை, எளிய பிள்ளைகள், முகம் கூட அறிமுகமாயிருக்காது. அப்போது தேடி தேடி எனக்கு வாக்கு செலுத்தி என்னை மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். மூணாவது நின்றுக்கிட்டு இருக்கிற மகன் ஓங்கி கொஞ்சம் ஓடினால் முதலிடத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகிறது. அந்த பயத்தில் தான் சின்னத்தை எடுக்குவது, முடக்குவது, மடக்குவது, என்னை இறையிடு, என்னை இறையிடுதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி போகிறான், அதை எப்படா தடுக்கிறது? அவன் வீட்டுக்கு ரைடை போட்டினா வர பயப்படுவான் இளைஞன், நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு பெற்றோர்கள் அனுப்ப பயப்படுவாங்க, போடுறா ரைடு போட்ட. இப்போ அதனால் என்ன பையன் வெறி கொண்டு கூட பேர் 10 லட்சம் பேர் சேரானே ஒழிய அது குறையில. இப்போ நீ என்னுடைய சின்னத்தை எடுத்த, என்ன குறைஞ்சி போச்சு? என் சின்ன எல்லாமே எவனும் ஓட்டு கேட்க முடியல. இப்போ எப்படி எல்லாரும் இந்த மைக்குக்கு முன்னாடி தான், மோடியாக இருந்தாலும் இந்தியா சவர்ணேசன் ஹே இதில் தான் பேசி ஆகணும், யாராக இருந்தாலும் இதில் தான் பேசி ஆகணும். என் சின்ன இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு கேட்க முடியாது. உங்கள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம், என் சின்னத்தை வச்சு தான் ஓட்டு கேட்கணும். எப்படி வாய்ப்பு இல்லை ராஜா, என்னை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ நான் என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினச்சிட்டு இருக்கியா? அப்படி பார்த்தியா? நீ நினச்ச 20 நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் களத்திலே நின்று வீரப்போர் புரிந்த மறவன் பிரபாகரனின் பிள்ளைனா நீ என்ன நினச்சிக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் கூட்டம் சேர்ந்து என்னை எதிர்க்கிறிய, ஒரு ஆளை நான் ஒரு ஆள் உங்கள் எல்லாரும் எதிர்க்கிறேன். யார் வலிமையானவன், யார் வலிமையானவன்? ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கும்ல. காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, நான் எனக்கு ஓட்டு நானே கேட்குறேன். உங்களுக்கு ராத்திரி காந்தி போய் கேட்குறாரு. யார்? அண்ணல் காந்தியடிகள். 500 ரூபா 1000 ரூபாயில் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு காந்தி. 500 ரூபா நோட்டில் சிரிச்சுக்கிட்டே காந்தி ஓட்டு கேட்குறாரு. காசு கொடுக்காம வீரமிக்க ஆண்மை மிக்க தலைவர்கள் இந்த எளிய மகனை வீழ்த்தி காட்ட முடியுமா சொல்லுங்க. நீங்கள் களத்தில் நான் ஒவ்வொருத்தன் தான் வேலை செய்கிறேன். உங்கள் உழைச்சான்ற படி நீங்கள் தொட்டு பாருங்கள். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9:30 வரைக்கும் தொடர்ந்து களத்தில் வேலை செய்கிறது நான் மட்டும்தான். அவங்க யாரும் வரலை. கடைசி 2 நாளில் சோலையை முடிச்சிடுறது. எப்படி? இந்த இருட்டுக்குள்ளே திருட்டுக்கொலி பிடிக்கிற வயலுக்கு மாதிரியே போய் அவனுக்கு எந்த புள்ளி விவரம் இருக்கோ இல்லையாங்க, எங்கெங்கே ஓட்டு, எந்த ஓட்டு கட்சி ஓட்டு, எது எதிர்கட்சி ஓட்டு, கணக்கா தெரியும். கட்சிக்காரன் காசு, அந்த நம்ம ஓட்டு, அது நம்ம ஓட்டு, அண்ணே நம்ம ஓட்டுனே, வீட்டில் எத்தனை 5 இந்தாப்பா காசு, இந்தாப்பா காசு, காசை கொடுத்து வாங்கிடுறோம். நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கை பெறுவோம், அவங்க வாக்கை வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம். ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி. நாங்கள் எவ்வளோ ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் போனால் 5 லட்சம். அதுவும் துண்டரிக்க, இந்த மேடை போடுறது, கார் பெட்ரோல் செலவு, இதுக்கு தான். அதை எங்கே எடுத்துக்கிறோம் நீங்கள்? பிச்சை. எப்படி காசு வருதுங்கிறீங்க? உங்களால் நம்ப முடியாத பாருங்கள். உசலம்பட்டியில் பெருவழுதி பாண்டியன்கிற ஒரு 7வது படிக்கிற பையன், பெருவழுதி பாண்டியன், எங்கள் தாத்தா தெய்வத்திரு மகன் முத்துராமங்க தேவர் சிலைக்கும், தேவர் தந்த தேவர் எங்கள் தாத்தா மூக்காய தேவர் சிலைக்கும் மாலை போட்டு இறங்கும்போது ஒரு உண்டியல் பெட்டியோடு வரான். என்னன்னு கேட்டால், சித்தப்பா இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்பா செலவு கொடுத்த காசையெல்லாம் 1 வருஷமாக சேமித்து வச்சுருக்கேன், இதில் 10,000 இருக்கு வச்சுக்கன்றான். எப்படி
அந்த என் மகன் பெருவெழுதி பாண்டியன் மாதிரி இந்த நிலமங்கும் பல பெருவெழுதி பாண்டியங்க இருக்கான். அவன் கொடுக்குறான் 500, 1000, 2000 போடுறான் திருநீதி திருச்சியில். இவன் இந்த கிணப்பு இருக்கான் பாருங்கள், 6,650 கோடி எலக்ட்ரல் பாண்டில் வாங்கின பிஜேபிக்கு ஒன்றும் பேச மாட்டான். 600 கோடிக்கு மேலே வாங்கின திமுக ஒன்றும் கேட்க மாட்டான். 1100 கோடி மம்தா பானர்ஜி ஒன்றும் கேட்க மாட்டான். இந்த திருநீதி திருச்சியில் 10,000 ஒருத்தன் போட்டுருந்தான் வச்சுக்க, அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிங்கவா, சீமானுக்கு 10,000 போட்டேன். எங்கே இதை சொல்கிறதுக்கு அவன் சிங்கப்பூர்லேருந்து வரணும், மலேசியாலேருந்து வரணும். எனக்கு போட்டது 10,000, அவன் டிக்கெட்டே 30,000, அப்புறம் திரும்பி போக இங்கே வந்து மணிக்கணக்கான நின்று 10,000 எப்படி சம்பாதிச்ச விளக்கம். இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது உண்மையிலே எனக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் எப்போ வரும்னா, உண்மையிலே நம்ம பெரிய ஆள் தான் பொறுக்கு, நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்கல்ல இவங்களாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு திமிர் வரும். என்னையே பார்த்துல இந்த ஆள் இருக்காது பாருங்க, படத்தை வச்சா நேரில் போட மாட்டாங்கன்னு ஓரத்தில் ஓரத்தில் வச்சுருக்கேன். இது போட மாட்டாங்க பயம், படத்தை பார்த்தே பயப்படுறவங்க படையை பார்த்தா எப்படி பயப்படுவாங்கன்னு பார்த்துக்க. ஒரு காலம் வருது, காலம் வருது, எல்லாவற்றையும் சரி செய்வோம். கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவாற்ற ஓடி வாருங்கள் என் அன்பு மக்கள் இருந்தால் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். ரெண்டு கையையும் விரித்து கேட்பது உங்கள் மகன், உங்கள் வாக்கை மட்டுமல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையையும் சேர்த்து தான் கேட்குறேன். நான் ஓட்ட கேட்கல, இந்த நாட்டின் மதிப்புமிக்க உரிமையை கேட்கிறேன். அதை மீட்க காக்க எனக்கு வலிமை தாருங்கள். ஊர் எல்லையிலே ஐயனார் கருப்பணையசாமி காவல் தெய்வமாக நிற்பது போல இந்த நாட்டு எல்லையிலே உங்கள் மகனும் அவன் படையும் நின்று ஒரு நச்சு திட்டத்தை, நிலத்தை, வளத்தை, மண்ணின், மக்களின் நலத்தை கெடுக்கிற ஒரு திட்டத்தை உன்னுடைய விட மாட்டேன். இது எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ் மீதும், உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும், எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதுமானை. நீங்கள் எங்களை நம்புங்கள், உறுதியாக நாங்கள் செய்வோம். நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஒன்றும் செய்ய வேணாம். 19 ஏப்ரல் ஒரே ஒரு ஓட்டு. வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத, போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, எல்லாவற்றையும் துரத்தணும். அதுக்கு ஒரே ஒரு அழுத்தா மைக்க அழுத்தணும், அவ்வளோதான், அவ்வளோதான். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மைக்கு சின்னத்திலே சுட்டு விரலால் ஒரு அழுத்தம் அழுத்தி வச்சுட்டு என்னை வெள்ள வச்சு இந்திய பாராளுமன்றத்திற்குள் என் பிள்ளைகளை அனுப்பு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பார். ஒரே ஒரு மகுவா மைத்ராவுக்கு பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டருங்கிறார். அந்த அம்மா கூப்பிட்டு இவர் இப்படியே இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு வாங்கினீங்களே கொரோனாவில், அதை வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்டுச்சு, பதிலே சொல்லு. இல்லை சிலிண்டர் வாங்கி அனுப்பிட்டோம், எத்தனை சிலிண்டர் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க, பதிலே கிடையாது. இதுவரை பாராளுமன்றத்தில் மோடி பேசி பார்த்துருக்கீங்களா, கிடையாது. மன்கி பார்த்துன்னு யாருமே இல்லாத கண்ணாடி அறைகளிலிருந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார். எப்பாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ஒரே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்துருக்கார் தந்தி டிவிக்கு, அதுவும் பேட்டி தான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஐயா பயன்வான் ரங்கநாதன் இருக்கார், அவர் ஒரு யூடியூப்பில் போய் பேசுவார். அவரை ஒரு தடவை சந்தித்தேன், நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் சீமான், அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடிய தலைவர் யாருன்னு, இந்தியாவில் சீமான் தான் அதில் முதல்ல எடுத்துருக்கு அப்படின்னு. அதிகமாக இந்தியாவில் அதிகமாக ப்ரெஸ்ஸு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் சந்தித்த தலைவர் யாருன்னு சர்வே எடுத்தோம், அதுலேயும் சீமான் தான் இருக்கிற அப்படி. இவங்கெல்லாம் யாரும் சந்திக்கிறது இல்லை, கேட்டால் பதில் இல்லை, பதிலே கிடையாது. சாதனையை சொல்லி, 10 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க முடியுமா? மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, ஏதோ ரைமிங்க ஒரு ரெண்டு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இதையே பிடிச்சி வாங்கிட்டு இருக்கேன். காங்கிரஸ் சொல்லுமா கடந்த காலங்களில் நாங்கள் இவ்வளவு சாதித்தோம்னு சொல்லுமா? சொல்லுமா? சொல்லாது. திமுக சொல்ல முடியுமா 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று உங்கள் பிரச்சனைகளை எடுத்து முழங்கி எல்லாவற்றையும் நாங்கள் தீர்த்து விட்டோம் சொல்ல முடியுமா? இல்லை அதிமுக தான் சொல்லுமா? பிறகுக்கு ஓட்டு மான தமிழ் மக்களை உங்களிடத்தில் கேட்குறேன், தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க நாங்கள் என்ன முட்டாள்களா, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தமிழர்களுக்கு என்று பேசிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட புரியல. நீ தன்மானமிக்க தமிழனாக இருந்து மானம் ரோசம் சூடு சொரணை இருந்து சோறு தண்ணி சாப்பிடுவதாக இருந்தால் குடிப்பதாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இல்லையாடா ஒரு ஓட்டு.
உனக்கு இல்லைடா, இந்த முடிவை நீங்கள் எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணும், எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ், உனக்கு தேர்தலில் கூட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இல்லை என்று திமுக சொல்லியிருக்கணுமா? சொல்ல வேணாமா? சொல்லலை. சரி, பிஜேபி, காங்கிரஸ் சொல்லுது, பிஜேபி நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு? காவிரி நதி நீரில் இல்லை, இல்லை தமிழர்களுக்கு தண்ணி கொடு சொல்லுமா? சொல்லாது. அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க, காங்கிரஸ் பிஜேபி இந்திய கட்சியா மாநில கட்சியா? கர்நாடகா என்று வரும்போது அது அந்த மாநில கட்சி, பிஜேபியும் காங்கிரஸும். திமுக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய கட்சி. இப்போ பாருங்க ஐயா, ஸ்டாலின், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எதுக்கு இந்தியாவுக்கு? அப்போ இங்கே என்ன, இங்கே யாருக்க பார்த்துறது? இப்போ இந்தியாவுக்கு போயிட்டேன், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். அலைங்க அலைங்க வாரம் வந்துக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம், போங்கய்யா போங்க. எதுக்கு இந்தியா? ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டையா, இல்லை சீனாவுக்கு இந்தியாவுக்கும் போகிறா, காப்பாற்ற போறியே? ஏ, இந்தியாவை காப்பாற்றணும், கர்மம் உங்ககிட்ட இருந்து, உங்ககிட்ட இருந்து காப்பாற்றும். இந்த நாலு பேர் இருக்காங்களே நாசம் பிடிச்சவங்க, இவங்க கிட்ட இருந்து தான் நம் பாரத மணித்திரு நாட்டை காப்பாற்றணும். இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைர் அனைவரும் ஓடு, இதான் எங்கள் முழக்கம். உங்ககிட்ட இருந்தா காப்பாற்றணும். இதான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி சீமானின் வெற்றி, அவ தங்கை அமுதினி வெற்றி, ஜெகதீஷ்சந்தர் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. காங்கிரஸ் வெல்வது, பிஜேபி வெல்வது, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது வழக்கமான நிகழ்வு, பல முறை வென்றிருக்கிறார்கள். நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, மாற்றம். எளிய பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம புதிய புதிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகளை நிறுத்தி, ஒரே ஒரே ஒரு மகன் சீமான், அவன் மட்டும் நின்று வீதியிலே கத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாயா அப்படின்னு வந்தா இந்தியா தானா மாறும். என்னைய மாதிரி எளிய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிளம்புவான், உண்மையின் நேர்மையமாக கிளம்புவான், நாடு தூய்மையாகும், நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி மலரும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், கற்றறிந்த சான்றோர்கள், அரசியல் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் ஆழ்ந்து கவனியுங்கள் எங்கள் அரசியலை. மாற்றத்தை விரும்புவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. என் அன்பு பிள்ளைகள், இந்த வடசென்னை தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை அமுதினி அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி ஜெகதீஷ்சந்தர் அவர்களுக்கும் மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி நாளைக்கு அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.